பாபுலால் சார், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மை திஸ் திங் மியூட்டட் இல்ல, ஹவு கம் ஐ அம் நாட் சீன் ஆன் ஃபுல் ஸ்கிரீன்? இப்போ ஸ்பீக்கர் இஸ் நாட் சீன் ஆன் ஃபுல் ஸ்கிரீன். ஐயா நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ. இல்ல நல்லா கேக்குது ஐயா, ஃபுல் ஸ்கிரீன்ல தான் இருக்காரு இப்போ. உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்திருக்கோம். சரிங்க. ஆமா 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 ஆமா, எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு. சரி சரி. இதுல ஸ்பீக்கர் ஃபுல் ஸ்கிரீன்ல இருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். மற்றவங்களுடைய இதுகள் ரொம்ப தெரியணும்னு இல்லை, ஸ்பீக்கருடைய வியூ தெரியணும். ஆமா, இது வந்து நான் பேசும்போது இப்படி இருந்தா ரைட்டு. அப்புறம் பாட்டு யார் பேசுறாங்களோ அவங்களுடைய இது வர்ற மாதிரி. இப்ப நம்மளுக்கு இது ஒரு வியூங்க. சரி பாபுலால் சார் சொல்லுங்க. இது இப்போ ஸ்பீக்கர் மாத்தினா, இப்போ இப்ப நாங்க பேசுறோம், சோ ஐயா போட்டோஸ் ஆன் ஃபுல் ஸ்கிரீன், ஸ்பீக்கர் ஹூவர் இஸ் ஸ்பீக்கிங் அவங்களோட பிக்சர் ஃபுல் ஸ்கிரீன் வர்ற மாதிரி செட்டிங்ஸ் என்னது? ஸ்பீக்கர் வியூ அதுதானங்க, வேற இருக்கா? இல்ல ஸ்பீக்கர் வியூ போட்டா, இப்ப ஸ்பீக்கர் வியூ போட்டா இப்ப ஐயா யார் பேசுறாங்களோ அவங்க இது வரும். ஓகே, இப்ப வந்து இப்ப எங்க ஸ்கிரீன் தான் எங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனா இருக்கு. இப்ப நீங்க பேசுங்க, உங்களது எங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனா வருதான்னு பாப்போம். இல்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், வரலன்னா வரல. நான் டபுள் கிளிக் பண்ணாதான் நினைக்கு, எல்லாமே அந்த மாதிரி வருது. டபுள் கிளிக் பண்ணாதான் வருது. இப்போ அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாம். அவங்களும் வந்து இந்த மாதிரி சிஸ்டமில் லாகின் பண்ணாங்கன்னா, யார் பேசுகிறாங்களோ அவங்களோட இது மேலே கிளிக் பண்ணால் அவங்களுக்கு. சரி சரி சரி. இது வந்து ஸ்பீக்கர் ஒரு இது மட்டும் ஃபுல் ஸ்கிரீன் வர மாதிரி, மற்றதெல்லாம் சைடில் வருங்க. இது கேலரி இப்படி வச்சுட்டா யார் பேசுகிறாங்க எல்லாமே தம்ப்நெயில் கார்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி தெரியுங்க. உங்களுக்கு யாராவது பார்க்கணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணால் அது மட்டும் பெருசாக. ஓ இல்லை, இந்த வியூல் அந்த மாதிரி ஆகமாட்டேங்க. இதுதான், இது வந்து எது கிளிக் பண்ணுறீங்களோ அது பெருசாக. இது வந்து சரி, கொஞ்சம் என் படமே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா நம்ம வியூ கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், ஏன்னா என் இதை விட வச்சுருங்க. மற்றவங்க இது இப்படி சைடில் வர்ற மாதிரி இருக்கட்டும், பாபுலால் இதெல்லாம் கூட சைடில் வர்ற மாதிரி அப்படி. அவங்க யார் பேசுகிறாங்களோ அவங்க வியூ இதில் சைடில் வர்ற மாதிரி இருக்கட்டும், நம்ம இது மெயினாக இருக்கட்டும். அவர் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுவாரோ அவர் பண்ணிட்டு கொடுப்போம். ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணட்டாயான்னு? ஒரு செகண்ட் ஒரு செகண்ட், முடிச்சிட்டீங்களா? அந்த பாபுலா வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர் இதுல வர மாதிரி இதுல தெரியுது, பட் யாரு பேசுறாங்களோ அவங்களோட இது மேல வர. அந்த பாபுலால் படம் வரலையே, பாபுலால் சார் வந்து சரி, பாபுலால் படம் மட்டும் இருந்தால் கூட போதும், மற்றது கூட வேண்டியிருக்கேன்.
சரியா நாம ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகே சரி ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஆ பண்ணுங்க அனைவரும் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாவிற்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து நம்ம அகம் பிரம்மாஸ்மி வேறு வடமொழி சொல்லாதான் இருக்கு ஸோ அதுக்கும் நம்ம ஞானத்துக்கும் எப்படி கனெக்ஷன் என்ன மாறுதல் உண்டாகும் நம்ம கருத்தை வந்து எப்படி அப்படி சொல்றாங்க அப்படிங்கறது விவரத்தை இன்னைக்கு பார்க்கலாம் ஐயா பிகினிங் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா அதாவது இப்போ இது வந்து நம்ம தான் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணலை ஒரு ஒரு நியூ விஷனை நம்ம கொடுக்குறோம் அதனால் இதை வந்து பொதுவாக நம்ம காலங்காலமாக அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை எடுத்து நம்ம எல்லாருமே பண்ணுறோம் அகம்னா என்ன பிரம்மம்னா என்ன பிரம்மமாக நான் இருக்கிறேன்ங்கிறது எதை மீன் பண்ணுதுங்கிற மாதிரி பொதுவாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருமே யாருக்காவது தோணுச்சுங்கன்னா என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லிட்டு பிறகு நம்ம அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு நாம் ஒரு ஒரு வடிவமைச்சு கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன அதில் கருதுறாங்க என்ன உங்களுக்கு தோணுதுங்கிறத கொஞ்சம் சொன்னாங்கன்னு சொன்னால் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பிறகு ஏன்னா இப்போ இதில் வந்து காலங்காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வந்து நம்ம புதுமையாக இன்னைக்கு தான் நம்ம காயின் பண்ணதில்லை என்றைக்கோ யாரோ காயின் பண்ணது நம்ம பலரும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம் உண்மையில் அது எதை மீன் பண்ணுது என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ சொல்லலாம் ஸோ அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கீங்க இது மந்திரமா மாயமா இல்லை இதுக்கு அர்த்தம் இதா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்றதுக்கு ஐயா சான்ஸ் கொடுக்குறாங்க ஐயா அச்சா விவோ ஃப்ளோர் நீங்க பேர் மாத்திக்கணுமா ஓகே ஒன் மினிட் ஒன் கொடுத்துட்றேன் பகவத் ஐயா வந்து முதல் அவர் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்னைய வந்து ஈஸியா புரிதல் பண்ண வச்ச ஐயாவுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கேன் முதல் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் வாய்ப்பு கிடைச்சது அந்த புக் ஸ்டால் வச்சிருக்காரு அங்க இதுல பெரிய கடை வீதியில அவர் பேரு தெரியல ஞாபகம் இல்ல ஜி ஒருத்தர் ஜி நூலகமோ ஏதோ ஒண்ணு அவரு தான் என்ன ஐயா கிட்ட கூட்டிட்டு போனாங்க அதுல இருந்து எல்லா புக்ஸையும் வாங்கி படிச்சு என்ன ஒரு புரிதல் எனக்குன்னு ஒண்ணு நான் ஐயாவுடைய அந்த ஆற்றலை வந்து என்னால அந்த ஜூஸை வந்து என்னால எடுத்துக்க முடிஞ்சது நான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது என்னுடைய நான் புரிதல் என்ன எனக்கு நடந்த புரிதல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிரம்மம் நம்ம தான் இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது பிரம்மம் தான் என்டையர் பிரம்மமும் நம்ம தான் இதுல வந்து ஒருமை தான் ரெண்டே இல்லை ரெண்டாவது விதமான கருத்தே கிடையாது நான் தான் பிரம்மம் இந்த பிரம்மாண்டமே நான் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அதுல நடந்தது நான் இதுல வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது அட் த சேம் டைம் ஐயா சொன்ன மாதிரி அப்படியே பிரவாகமா அப்படியே அலை அலையா அது போற போக்குல அப்படியே எப்படி ஆறு வந்து பூக்கள் நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாம் மலத்தை குப்பையெல்லாம் எடுத்துட்டு போதோ அது மாதிரி எல்லாம் ஊர்ல உள்ள குப்பை கொட்டுறதெல்லாம் நல்ல விஷயங்களாலும் சரி கெட்ட விஷயங்கள்னாலும் சரி அத அந்த பிரவாகமா நம்மளால பண்ண முடியுது நான் வந்து இப்ப எனக்கு வந்து நான் புத்தி பூர்வமா தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் உணர்ச்சி பூர்வமா இன்னும் என் உடம்புல நடக்கல அதுதான்
பிகாஸ் மை டியூட்டி அந்த மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் பிரேக் டவுன் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ண முடியல. பட் புரிதல் நடந்துருச்சு எனக்கு, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஐயாவுக்கு என்னுடைய பாதம் தொட்டு அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நான் பிறந்ததுக்கு உண்டான அர்த்தத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. இனிமே அடுத்த இது நான் போறப்ப அடுத்த லெவல்ல கண்டிப்பா இருப்பேன்ங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு. வேறொன்று இருந்துச்சு, உணர்வு பூர்வமா அதை நடக்கல, அது கொஞ்சம் நற்ற பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, மிக்க நன்றி. நன்றி வெங்கடாத்தன் ஐயா. எல்லாரும் வீட்லயும் நீங்க லைட்டை கொடுக்குறீங்க, இப்ப உங்க 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 உங்களுக்கு உள்ள லைட் வேணும்னு விரும்புறீங்க, ஐயா டெஃபினட்டா கொடுக்குறாங்க. நான் உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்கர் அரக்கோணம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் பாபுலார் ஐயா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னாக்கா பிரம்மம் அப்படின்னாக்கா எதுல இருந்து எல்லாம் தோன்றியதோ, எதுல இருந்து திரும்ப எதுவும் லயமாக போதோ, எதுல எல்லாம் இருப்பா இப்போ இருந்துட்டு இருக்குதோ அதுதான் பிரம்மம் சொல்றாங்க. அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதார சக்தியா இருந்து அதுதான் இருக்கிறதுனால, அதுவே தான் நாமா நம்மளுடைய அகம் பிரம்மமா இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வேதங்கள்ல சொல்றதா நான் ஃபீல் பண்றேன் இல்லையா. இன்னும் நம்ம அகம் அப்படின்னும் போது மனம், நம்ம அகம் சொல்றது மனத்தை தான் சொல்றோம். மனதுடைய இயக்கம் வந்து இயற்கையுடைய பிரவாகமா அது ஓடிக்கினே இருக்கிறதுனால அதையும் அதுவும் பிரம்மமா தான் இருக்குது. அது பிரம்மமுடைய ஒரு அம்சமா தான் அது இயங்க இருக்குது. சச்சிதானந்த மாதிரி அது ஒரு இயக்கமா இருக்கிறதுனால நம்ம இதுவும் நம்ம சொல்ற அந்த இதுவும் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி நன்றி பாஸ்கர், நல்லா அருமையா சுருக்கி சொன்னீங்க. நான் உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இவர் வன் வாசு மன்னார்குடி. பேசுங்க ஐயாவுக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாவின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். சரியா? சரி. தங்களுடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சேன், யூடியூப்ல உங்களுடைய உரைகள் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். 24 மணி நேரமும் உங்களுடைய இதுதான், உங்க ஸ்பீச் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அகம் பிரம்மாசமிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாக்கா, மனதின் மைய சக்தி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைம்பாங்க, ஜோதி சொரூபம்பாங்க, ராமா கோவிந்தா, முக்தி மோட்சம் தெளிவு உண்மை சத்தியமேவே ஜெயதே, இது எல்லாமே சொல்றது அகம் பிரம்மம். மனதுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை. இறைநிலை, இயற்கை நிலை, பிரபஞ்சம் எல்லாமே நம்ம அகத்துக்குள்ளவே இருக்குது. அத பிரம்மம்னு நம்ம சொல்லிக்கிறோம். புறத்துல நம்ம புத்தி பூர்வமா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறோம். இப்போ வட இந்தியா பக்கம் போனோம்னா ராம் ராம்னு சொல்லிட்டு பணியை தொடங்குவாங்க. இப்ப சபரிமலைக்கு மாலை போட்டவங்களா இருந்தா சுவாமி சரணம் சொல்லிட்டு வேலையை தொடங்குவாங்க. அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்கலாம். அந்த வேலையை திறம்பட முடிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். எந்த எண்ணங்கள் உணர்வுகள் அடிமனதுல இருந்து வந்தாலும் அதை பிரவாகமா விட்டுடலாம். நமக்கு தேவையான எண்ணங்கள் வந்தா அதை எடுத்து புத்தி பூர்வமா நியாய தர்மத்தோட வெளியில செம்மையா தியானத்தோட அதில் ஒன்றி அந்த பணிகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை பொறுப்பு. இதுதானுங்க ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். தங்களுக்கும் தங்கள் திசை நோக்கி தாங்கள் வந்து ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நாங்க வாழ்ற காலத்துல நீங்களும் இருக்கிறீங்களேங்கிற ஒரு மகிழ்ச்சியோடய இருக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க உங்க பேரு ஊரு சொல்லிட்டு
சார் வணக்கம். மோகன்ராஜ், பொள்ளாச்சி ஆனமலை மோகன்ராஜ். அது சரி, மாறு இடத்துல வந்திருக்கீங்களா? செல்லு மாத்தினால மாறி ஆயி போச்சு. அவரு ஏற்கனவே ஒருத்தர் இந்த பாஸ்கர் தான் சொன்ன கத்தியது நானும், அதனால எப்படி அவர் நம்ம சொன்ன கத்தி சொல்லிட்டாருன்ட்டு அப்படி டவுன் பண்ணேன். அதாவது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது பிரம்மம், அந்த பிரம்மமே நம்ம அகமாக இருக்குது அப்படிங்கிற பிரம்மம் அகஸ்மான்னு சொல்றாங்க அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டதுனால அப்ப நம்ம சொல்ல வேண்டியது இல்லைன்ட்டு நான் ரைஸ் கேண்ட லோ பண்ணேன். ஐயாக்கு வணக்கம். யா, ரெண்டு பேருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, சந்தோஷம். ராமதாஸ் செய்யார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிரம்மம் நானே அப்படின்ற மாதிரி இந்த புரிதல் பார்த்தீங்கன்னா இறைநிலை பிரம்மம் கடவுள் எல்லாமே இந்த பிரம்ம எதுனா வச்சுக்கலாம். அந்த அக அந்த அந்த அகத்தை பிரம்மாஸ்மின்னு சொல்றது பிரம்மத்தை வந்து எந்த பேர் ஒன்னா இயற்கைன்னு சொல்லிக்கலாம், எப்படி ஒன்னாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம், தங்கமானது நகைகளாக செய்யும் போது அதற்கு பெயர் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. மூக்குத்தி, கம்மல், ஜிமிக்க, அப்புறமேட்டு வேற ஒட்டியானம், வேற ஏதோ பேர் வந்து அதே போலதான் அந்த பிரம்மம் அந்த தங்கம் என்ற பெயர்ல இருந்து நகைகளா வந்து வேற பெயர் விட்டு வந்து நம்ம வெளியாகுது. அந்த தங்கம் அந்த தங்கம் வந்தது எப்போதும் அதன் பெயர் மாறி இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அதே போலதான் நம்மளுடைய ஜீவன்கள் அந்த பிரம்மத்திலிருந்து அந்த இறைநிலையிலிருந்து வெளிப்படும் போது வெவ்வேறு ஜீவன்களா வெளிப்படுகிறது. வெளிப்பட்டாலும் அது எல்லாமே வந்து அந்த ஜீவன்ல இருந்து அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டதுனால அதுதான் இறைநிலையா நான் உணர்றையா. சரி. அதே போல நம்ம அகத்துல வந்து அகத்தை வந்து அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது வெளிப்படுற உணர்வுகள் வந்து எப்படி ஒன்னால இருந்துட்டு போலாம். அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்படுற வெளிப்படுது உணர்வுகள். ஆனா அதனுடைய வெளிப்படுறது அதன் மூலியமா தான் வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்மத்தையே உணர்ந்து அந்த வெளிப்பாடுகளை உணர்வது மூலமா அந்த பிரம்மத்தை பிரம்மத்தோடைய தன்மை வந்து வெளிப்படு அதனுடைய செயல்பாடு வந்து வெளிப்படாது. ஆனா அதனுடைய வெளிப்படுதலதான் நம்ம உணர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. சரி சரி சரிங்க. நன்றி ஐயா. ஓகே ஓகே, நன்றி ஐயா. உங்களை மீட் பண்றோம். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, சிங்கப்பூர், டபுள் கிருஷ்ணா, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் ராதா கிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் பாபுலன் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். ஐயா இந்த அகம் பிரம்மம்ன்றது வந்து என்ன, நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா பிரம்மம்ன்றது வந்து இயற்கை நிலை, இயற்கையா இந்த சூரியன், அப்புறம் இயற்கையா தண்ணி ஓடுறது, இது நிலா எல்லாமே இயற்கையா நடக்குது, சரிது உதிக்குது மறையுது. அதே மாதிரி நம்ம அகத்திலையும் நம்மளுக்கு வந்து எல்லாமே இயற்கையா நடக்குது. நம்ம வந்து அத போய் நம்மளா தடுக்க வேணாம், அது பிரவாகமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த மாதிரிதான் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து என்னோட இதுல வந்து இந்த பிரம்மம் அகன்றதுக்கு உள்ள வந்து ரொம்ப போக விரும்பல. நம்மளுடைய பிரவாகம் கான்செப்ட் படி இயற்கையா நம்ம நடைமுறை சூழ்நிலைக்கு எப்படி அப்படியே விட்டுகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி விட்டு அந்த பிரவாகமா இருக்கிறதுதான் நான் விரும்புறேன். இது என்னோட கருத்தையா. ரொம்ப நன்றியா. நன்றி ராதாகிருஷ்ணன், உங்களை நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வேற யாராவது? சங்கர் நாராயண் வெல்லூர், அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. நான் வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா ஆக்சுவலா வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து தத்துவ மஷின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் அந்த அகம் பிரம்மாஸ்மிக்கும் பொருந்துன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்றது நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி நன்றி. மியூட் பண்றேன். ஐயா ஆஸ்திரேலியால இருந்து சதாசிவம் ஐயா பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். பிரம்மம் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கின்றது. சரி. பிரம்மத்தை உண்மையில நாங்கள் அறிய முடியாது.
அப்ப பிரமத்தை பற்றி நாங்கள் பேசுவதால் ஒரு பயனும் இல்லை. பிரமத்திலிருந்து வெளிப்படுறதுகளை பற்றி தான் எங்களால் அறிய முடியும். அவற்றை நாங்கள் சரிவர நீங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பிரவாகமாக விட்டு அகத்தில் வாகத்தை பிரவாகமாக விட்டு புறத்தில் தேவையானத்தை நாங்கள் செய்து கொண்டு இருப்பது தான் சரி என்று நினைக்கிறேன். ஓகே, நன்றி சதாசிவம் ஐயா, உங்களை நான் மீட் பண்ணுறேன். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? அகம் பிரம்மாஸ்மி என்றால் உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத ஐயா கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இது ஒரு சான்ஸ் உங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். பாலு அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் பாபுலால் சார். ஆக்சுவலா எல்லாத்தையுமே நம்ம மனோலயம் பண்ணி பாக்குறதால இது வந்து அதனால வந்து அகம் பிரம்மாஸ்மினாக்கா வெளியே இருக்க ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு இதோ வந்து நம்ம மனோலயம் பண்ணி பாக்குறதால அந்த அர்த்தத்துல சொல்றாங்களா அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம். அவ்வளவுதாங்க ஐயா, நன்றி. ஓகே, நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது நம்ம போதும், நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன், அதுக்கு நம்ம கேள்வி பதிலா வச்சுக்கலாம். சரியா. அதாவது நாங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். அப்போ நாங்க நண்பர்களாக வந்து ஒரு மலைப்பிரதேசம், அது வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் உள்ளதுதான், அந்த பாபநாச மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாபநாச மலையில் ரொம்ப ஹையஸ்டான இடம் அது. இப்போ இந்த ஊட்டி மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஹையஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலும் கூட இது இந்த ஏரியாவில் ஒரு ஹையஸ்ட். அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு 7-8 பேர் நண்பர்களாக போயிருந்தோம். எங்களுக்கு பாதை தெரியாதனால ஒரு சாமியார் ஒருத்தர் எங்களுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போனார். நாங்கள் போன இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு காட்டாறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அது அந்த காட்டாறு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அந்த காட்டாறு இருந்ததுன்னா அவ்வளோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த அதுக்கு முன்னால் தான் மழை, அது மழை காலம், அதனால் வேகம் பயங்கரமான வேகம். அந்த சாமியார் தான் சொன்னார், நேற்று தான் அந்த காட்டாற்றில் ஒரு யானை அடிச்சுட்டு போயிட்டது நின்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி என்ன பண்ணுமே பார்த்தா அந்த வேகம் அப்படி தான் இருந்தது. அப்போ சரி ரைட்டுன்னு சொல்லி நாங்கள் நம்ம சாப்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்போ அந்த சாமியார் என்ன சொன்னால் நம்ம ஆற்றுல குளிச்சுட்டே சாப்பிடலான்னாரு. அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னுட்டு கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லாருன்னு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆற்றுல வந்து குளிக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னால் சீரியஸாக குளிக்கிறதுக்கு எங்கே குளிக்கலாம்னு சொல்லி ஒரு இடம் பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். சரி, நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் நோட்டம் நீங்கள் ஒன்றா இறங்கி குளிங்க, நாங்கள் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லி விளையாட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே அவர் குளிக்கிறதுக்கு தான் இடத்த பார்த்தார், பார்த்து ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சார். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த காட்டாறு வந்து அவ்வளவு காட்டுத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது எங்கேயோ ஒரு இடத்துல என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஆன்வேர்டாக போகிற தண்ணி வந்து ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகி வருது. அது உள்ள அடியில் பாறைகள் இருக்குதா அல்லது வேகத்தினுடைய ஒரு ரியாக்ஷனாக அப்படி வருதா என்னன்னு தெரியல. சில பகுதிகளில் அந்த ஓடுற தண்ணியில் ஒரு பகுதி வந்து ரியாக்ஷன் ரிவர்ஸில் வர்றதுனால அந்த ஓடுற தண்ணி அந்த ரிவர்ஸில் வர்ற தண்ணியுமா சேர்ந்து ஒரு தெப்ப மாதிரியே ஒரு இடம் அமையுது. அப்படி சில இடங்கள்ல அப்படி தெப்ப மாதிரி இருக்கு, தண்ணி அசைவு இல்லாத அளவில் ஒரு சிறு சலனத்தோடு இருக்குது. அதில் நம்ம பாட்டு சும்மா நம்ம வீட்டில் நம்ம தெப்ப குளத்தில் இறங்கி குளிக்கிற மாதிரி அந்த இடத்துல குளிக்கலாம்.
இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து அந்த சம்பவம் ஒரு மேட்டர் இல்லை. இது இந்த ஆற்றிலேயே ஒரு ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்று வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கிறது ஒரு அம்சம், இன்னும் வந்து கட்டுப்பட்டு நாம் வந்து இதை யூஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு அம்சம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னா நம்ம மனதுக்குள்ளேயுமே இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாதபடி ஒரு சுதந்திரமாக அது அது ஓக்கில் இயங்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது. நாம் அதை பயன்படுத்திக்கலாம், கொஞ்சம் கட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசில் ஒரு பகுதி இருக்குது. இப்போ அந்த பகுதியை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்கிறோம், என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறோம். நம்ம ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு திட்டமிடுறோம், நம்ம படிக்கிறோம், நிறையா டிகிரி வாங்கியிருக்கிறோம், என்னெல்லாமோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அத்தனையும் பயன்படுத்தி நம்ம வாழணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பகுதி நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பகுதி நம்ம மனசில் இருக்கணும், அந்த பகுதியும் நமக்கு இருக்குது. இப்போ இந்த அது போக்கில் ஓடுறது தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய எமோஷ்னல் பார்ட்னு சொல்லலாம், அல்லது உணர்வு பகுதினு சொல்லலாம். இன்னொரு பகுதி வந்து நம்ம இன்டலெக்சுவலாக நாம் வந்து அறிவுபூர்வமாக செயல்படுற மாதிரி ஒரு பகுதி இருக்குது, அது இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்லலாம். இப்படி எமோஷ்னல் பார்ட்னிட்டு ஒரு பகுதி இருக்குது, இன்டலெக்சுவல் பார்ட்னிட்டு ஒரு பகுதி இருக்குது. இப்போ நம்ம கையை எடுத்துக்கிடுறோம், நம்ம இந்த கை இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா? நான் ஃபீல் பண்ண முடியும். அதே கையை நம்ம ஃபீல் பண்ணவும் செய்யலாம், அந்த கையை நம்ம உபயோகிச்சு எத்தனை வேலைகளும் செய்யலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மனதில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை வந்து எமோஷ்னல் பார்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நாம் வந்து யூஸ் பண்ணுற பகுதியை இன்டலெக்சுவல் பார்ட்னு, அறிவுபூர்வமாக நம்ம வேலைகளுக்காக செயல்படுறதெல்லாம் ஒரு இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்கிறோம். இந்த எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதனால தான் நம்ம அந்த பிரம்மம்னுட்டு பேரை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அது அந்த எமோஷ்னல் பார்ட்டை மீன் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்தது. பிரம்மம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கூட நிறையா பேர் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மூலமே அதுதான், அதிலிருந்து நமக்கு வந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஓரளவு ஒரு பார்ஷியலாக தான் கரெக்டாக அது. உண்மையிலே பிரம்மம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிரம்மம்னா பிரஜானம், பிரம்மம்னு தான் அதுக்கு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. பிரம்மம்ங்கிறது சும்மா ஒரு ஜடப்பொருள் அல்ல, ஒரு பிரஜை வடிவில் இருக்குது, உணர்வு வடிவில் இருக்குது. உணர்வு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் வந்து பிரம்மம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்முடைய நம்ம எமோஷ்னல் பார்ட்டி இன்டலெக்சுவல் பார்ட்னி ரெண்டு பிரிக்கிறதுல வந்து ஒரு பகுதி பிரஜை வடிவில் தான் இருக்குது. அதுதான் நம்ம எமோஷ்னல் பார்ட். நம்ம ஃபீல் பண்ணலாம், நாம் என்ன இப்போ ஒவ்வொரு நேரமுமே நாம் இருக்கிற நமக்கு தெரியுது, நான் இருக்கிற எனக்கு தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க இருப்புத்தன்மையை அவங்க ஃபீல் பண்ணுறோம். நமக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள் வருது, ஒவ்வொரு அனுபவமும் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபீல் பண்ணாத நேரமே கிடையாது. ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று. சொல்லப்போனால் ஒரு லிவிங் பார்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஒளியை எடுத்துக்கிடுவோம், ஒரு ஒலியை எடுத்துக்கிடுவோம், சவுண்டு எடுத்துக்கிடுவோம், ஒரு லைட் எடுத்துக்கிடுவோம், எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிக்கானது கிடையாது. எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஒரு ஓசை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தரலாம், ஒரு ஒளி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தரலாம். ஆனால் அது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான், பழசுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நம்முடைய பிரஜைங்கிறதுமே அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி கூட தெரியலாம், ஆனால் அது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான். இப்போ நமக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள் வருது, நம்ம அனுபவங்களை வச்சு தான் நாம் இருக்கிறோங்கிறதே தெரியுது. அந்த அனுபவங்களே இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் நம்ம ஒரு வந்து அறிவுபூர்வமாக நம்மளை வந்து ஃபீல் பண்ணி அறிவுபூர்வமாக நம்ம ஒரு எவால்வேட் பண்ணி நம்ம இது பண்ணுறதில்லை. நாம் ஃபீல் பண்ணுறத வச்சு தான் நாம் இருக்கிறதுங்கிறதே தெரியும். அதுவும் மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக தான் இருக்குது. நமக்கு எத்தனையோ விதமான எமோஷன் வரலாம், ஒரு மகிழ்ச்சி வரலாம், வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், பயம் வரலாம், என்னென்ன உணர்ச்சிகளாக வரலாம். ஆனால் அதெல்லாம் வந்து என்ன சொல்லிச்சோன்னா தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, புதுசு புதுசாக தான் இருக்குது. ஒரு இது பழசு அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கிறேங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது.
இப்போ அதில் உள்ள இதாக வர்றது தான், அதுக்கு அடுத்த கட்டமாக வர்றது தான் வந்து இந்த இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்கிறேன், அந்த அறிவுபூர்வமான அறிவு பகுதி. இந்த அறிவு பகுதிக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம செயல்படுறதெல்லாம் வந்து இந்த எமோஷனல் பார்ட்டை வச்சே நம்ம செயல்பட முடியாது. செயல்படுறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும், நம்ம திங்க் பண்ணணும், அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படி இப்படிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஐடியா பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கும் நம்ம அறிவுபூர்வமான ஒரு இது இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்ன சொன்னால், எமோஷ்னல் பார்ட்டெல்லாம் வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு, அங்கே வந்து ஒரு ஸ்டாக்னேஷனுங்கிறதே கிடையாது. இங்கே தான் என்னென்னு சொல்லிச்சோன்னா, ஒரு மெமரி பேட்டர்ன் எல்லாமே இந்த அறிவு பகுதியில் தான் இருக்குது. இந்த அறிவு பகுதியில் அந்த மெமரியை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி தான் நம்ம எதையாவது செயல்பட முடியும். அப்போ இங்கே ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கணும். ஸ்டாக்னேஷன் இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு அம்சமாக நம்ம பண்ணணும். இந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து நம்ம கை வைக்க முடியாது. அது அதுவாக தான் வரணும். நம்ம என்ன இல்லாமல் முயற்சி பண்ணலாம், வர்றா இருந்தாலும் அந்த எமோஷ்னல் பார்ட்டில் என்னென்ன தோணுதோ அது அதுவாக தான் தோணும். அந்த எமோஷ்னல் பார்ட்டில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளும் இதில் தான் இருக்குது. நம்ம நான்கிற உணர்வு கூட அதுவும் எமோஷ்னல் பார்ட்டு தான், அதுவும் எமோஷ்னல் பார்ட்டில் தான் இருக்குது. அந்த எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது வந்து அதுதான் நம்முடைய மனதினுடைய லிபரேட்டட் பார்ட்டு. அது வந்து ஒரு சுதந்திரமாக இருக்குது. இப்போ நாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறது இந்த இன்டலெக்சுவல் பார்ட்டை சேர்ந்தது. அது நம்ம அடையணும்னே அவசியமே கிடையாது. அது லிபரேஷனில் தான் இருக்குது. எல்லாமே தோன்றுது, மறையுது, அது ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அது நம்ம அடையணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் அங்கே வந்து இன்டலெக்சுவல் கிடையாது இல்லைங்கிறதுனால அங்கே ஞானம் எல்லாம் அங்கே கிடையாது. என்ன உணர்ச்சி வரணும், என்ன உணர்ச்சி வரக்கூடாதுங்கிற ஞானம்லாம் அந்த எமோஷ்னல் பார்ட்டில் கிடையாது. அது ஒரு அவுட் பர்ஸ்ட் மாதிரி வரும், அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு. இந்த ஞானம்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், அது வந்து இந்த இன்டலெக்சுவல் பார்ட்டில் தான் இருக்குது. இன்டலெக்சுவல் பார்ட்டுங்கிறது சொல்லப்போனோம்னு சொன்னால், ஒரு ஒளிவுங்கிறது வந்து ஒரிஜினல் பார்ட்டாக இருந்துன்னு சொன்னால், அதனால் வரக்கூடிய ஒரு ஷேடோ மாதிரி வரக்கூடிய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான் வந்து இன்டலெக்சுவல் பார்ட். அந்த இன்டலெக்சுவல் பார்ட்டில் தான் நம்ம ஞானம்ங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். அந்த ஞானம்ங்கிறது எதோ சம்மந்தப்பட்ட ஞானம்னு சொன்னால், உலகம் சம்மந்தப்பட்ட ஞானம் இல்லை. அந்த எமோஷ்னல் பார்ட்டை நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஞானம் தான் அதை ஞானமாக சொல்லுவோம். அந்த எமோஷ்னல் பார்ட்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷனில் நம்ம குறுக்கிடறதில்லை. இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாம் எமோஷ்னல் பார்ட்டில் நமக்கு வரக்கூடியது நல்லது இருக்குது, நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு, இது கண்டினியூ பண்ணணும், எனக்கு இது பிடிக்கலை, இது அப்புறப்படுத்தணுங்கிற வேலையெல்லாம் வந்துடும். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து ஒரு டோட்டலாக எடுத்துக்கிடுறோம், ஃப்ரீயாக எடுத்துக்கிடுறோம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷ்னல் பார்ட் லெவலில் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் ஞானி அஞ்ஞானி அடுத்தவங்க இவங்கங்கிற வேறுபாடே கிடையாது. எல்லாமே அதுவாக வருது. அதுவாக வர்றது வந்து கிட்டத்தட்ட இறை அம்சமாகவே இருக்குது. அது பிரம்மம்னு சொல்லிக்கிடலாம், இறைவன் சொல்லிக்கிடலாம். அது வந்து அது அதுதான், அதுக்கு அதுதான் ராஜாங்கிற மாதிரி அது ஒரு சுதந்திரமான ஒரு இயக்கமாக அதுவாக போயிட்டுருக்கு. நமக்கு அதில் வேலையே இல்லை. அதை இப்படி அமைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும், அப்படி அமைச்சிட்டா நல்லாயிருக்கும். ஒரு மோசமான உணர்ச்சி வந்ததுன்னு சொன்னால் நல்லதில்லை, நல்ல உணர்ச்சி வந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே நமக்கு ரைட்டே கிடையாது. அது அதுவாக வருது. அதனால் அந்த பகுதிங்கிறது வந்து இதுவும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் சுதந்திரமாக இருந்துகிட்டு இருக்கு. இது தான் நம்ம வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். நாம் இருக்கிறோங்கிற ஃபீல் பண்ணுறதே அதுதான் ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு நம்ம வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம்னு சொன்னாலே ஒரு அனுபவங்களோட ஒரு அனுபவமாக தான் ஃபீல் பண்ணுறோம். அத்தனை அனுபவங்களுமே அந்த ஃபஸ்ட் பார்ட் தான், அந்த எமோஷ்னல் பார்ட்டும். அது வந்து ஒரு இறை அம்சமாகவே இருக்குது, பிரம்ம அம்சமாகவே இருக்குது, ஒரு லிவிங் அம்சமாகவே இருக்குது. எனக்கு அது தெரியாதுன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்ச அம்சமாகவே தான் இருக்குது. நாம் என்னதோ பிரம்மத்தை அறிய முடியாது, இறைவனை அறிய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அது இறைவனாகவே தான் இருந்து வெளிப்படுது, பிரம்மாவே தான் இருந்து வெளிப்படுது. உண்மையிலே என்னன்னா, உண்மையிலே இருக்கிறதே அது மட்டும்தான். ஏன்னா அதுதான் லிவிங் திங். இந்த இதெல்லாம் நம்ம வந்து இன்டலெக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிறது வைக்கிறது, அதை வேலை செய்கிறது வைக்கிறது எல்லாமே வந்து
அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் அதனுடைய ஷேடோ தான். ஆனால் இது தேவை. நம்ம இதை வச்சு தான் நம்ம என்னன்னு சொன்னால் அதை ரெகனைஸ் பண்ணுறது மூலமாக நாம் வந்து நம்முடைய இந்த இன்டலெக்சுவல் பார்ட் வந்து தன்னை ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் மாற்றிக்கிடும். உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளை வந்து வச்சுக்கிடுறதுங்கிறது அந்த அனுபவத்தை எனக்கு வந்த அனுபவம்னு சொல்லி இதை எடுத்துக்கிடுது. அந்த அனுபவம் வந்து தோன்றி மறைஞ்சிடுது. மறைஞ்ச பிறகு தான் இதுவே ஃபீல்டுக்கு வருது. இந்த செகண்ட் பார்ட்டுங்கக்கூடிய இன்டலெக்சுவல் பார்ட்டு அது மறைஞ்ச ஃபர்ஸ்ட் பார்ட்டு மறைஞ்ச பிறகு தான் செகண்ட் பார்ட்டே ஃபீல்டுக்கு வருது. ஃபீல்டுக்கு வரும் பொழுது மறைஞ்சு போனது தான் நான் சொல்லி தன்னை சொல்லிக்கிடும். சொல்லிட்டு தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடும். அந்த எமோஷனல் பார்ட்டில் வந்து யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். எல்லாருமே யாருமே எதையுமே பிளான் பண்ணி ஒன்றும் வர்றதில்லை. இப்போ சொல்லப்போனால் நாம் எத்தனையோ விதமான அனுபவங்களை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம். சில மெடிடேஷன் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கலாம். என்ன ஒன்றாலும் பண்ணலாம். பண்ணும்போது வரக்கூடியது வந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய எமோஷன்ஸும் நம்ம கையில் கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் அங்கே வராது. அதாவது அது ஓக்கில் எது வேணாலும் வரும். அது உங்கள் மெடிடேஷன்னாலையும் வரலாம், அல்லது நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையினாலும் வரலாம். ஏதாவது ஒன்று வெளிப்படும். அப்படி வெளிப்படுறது வந்து சுதந்திரமாக இருக்கும், சுதந்திரமாக மறைஞ்சிடும். உண்மையிலே அதுதான் ரியல். அதுதான் உண்மையான பொருளே. அதுதான் இது வந்து அதுதான் நாம் நாமளாகவும் இருக்கோம். ஆனால் அது வந்து தன்னைத்தானே நான் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிடுறதும் இல்லை. அந்த வரக்கூடிய அந்த எமோஷன் வந்து தன்னை பிரம்மம்னு சொல்லிக்கிடுறது இல்லை, தன்னை இறைவன் சொல்லிக்கிடுறது இல்லை. அது தோன்றுது, அதுவாக மறுது. இறைவனாகவே இருக்கு, இறைவனாகவே மறைஞ்சிக்கிடுது. பிரம்மமாகவே இருக்குது, பிரம்மமாகவே மறைஞ்சிக்கிடுது. ஆனால் அதுதான் உண்மையிலே வாழ்கிறதுங்கிறதே அந்த லிவிங் பார்ட்டு தான் வாழுது. இதெல்லாம் வந்து இன்டலெக்சுவல் பார்ட்டுங்கிறது அந்த அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளியை எடுத்து இது ஒரு ஷேடோ மாதிரி வாழணும். இப்போ நாம் வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, நாம் ஒரு நமக்கு நீங்க ஒரு தனித்தன்மையை வச்சுக்கிட்டு நாம் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே இணைச்சி ஒரு இணைப்பாக ஒரு கோர்லேட் பண்ணி எனக்கு இல்லாமல் பண்ணி நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போ இது எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், உலகியல் வாழ்க்கைக்கு இப்படிலாம் தேவை தான். நான் யாருமே இல்லைன்னுட்டு சொல்லி விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம உலகத்தில் எந்த வாழ்க்கையுமே வாழ முடியாது. நம்ம அத்தனை வாழ்க்கையிலையும் நம்ம வாழணும். எல்லா செயல்களையும் நம்ம செயல்படணும். இதில் நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் மட்டும், அந்த எமோஷனல் பார்ட்டை பொறுத்த அளவில் மட்டும் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அது நம்மளை மீறினா ஒன்று, நம்மளையும் நமக்கு அப்பால்பட்ட ஒன்று. அது உண்மையிலே அதுதான் ஒரு ரியல். பட் இருந்தாலும் இந்த ஷேடோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு அப்பால்பட்ட ஒன்றுன்னு சொல்லி இது ஃபீல் பண்ணிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ரியல் பார்ட்டோட இது மெர்ஜ் ஆகிடுது. அப்போ வந்து ரியல் பார்ட்டும் நடக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பார்ட்டான நம்முடைய இன்டலெக்சுவல் பார்ட்டும் நடக்குது. அப்போ இது வந்து நம்ம பணிக்கு செயல்படுறோம். இப்போ நம்ம வந்து நம்ம கையை உதாரணத்தை எடுத்தோம். கையை வந்து ஃபீலிங்கோட தான் இருக்குது. அந்த ஃபீலிங்கை எதிர்த்தோ ஆதாரமாக அதுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இருந்து செயல்படுறதுக்கு அந்த கைக்கு வேலை கிடையாது. எப்போ அது என்ன செஞ்சாலும் அந்த உணர்வோடு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வை நம்ம இல்லாமல் போகணும், உணர்வை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு நினைக்க வேண்டியது இல்லை. இந்த வேற கையை வச்சு நம்ம நிறையா வேலைகள் செய்கிறோம். கைகள் வச்சு என்னென்ன வேலைகள் செய்யணும், டைப் பிடிக்கிறோம், எழுதுகிறோம், எத்தனையோ வேலைகள் செய்கிறோம். அத்தனை வேலைக்கும் நம்ம கையை பயன்படுத்திக்கிறோம். இதே மாதிரி நம்முடைய இன்டலெக்சுவல் பார்ட்டை வச்சு நம்ம அத்தனை வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய அந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கு மட்டும் அந்த நம்ம இன்டலெக்சுவல் பார்ட்டுக்கு வேலை கிடையாது. அதில் அந்த வேலையும் இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிடும் பொழுது அதுதான் நம்ம ஞானம்னு சொல்லணும். அந்த எமோஷ்னல் பார்ட்டில் எனக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி இது வந்து ஃப்ரீ விட்டுட்டுன்னு சொல்லி சொன்னால், அப்போ அது தனக்குத்தானே முரண்படுற ஒரு வேலை அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ செயலுக்கு என்ன வேணுமோ பயன்படுத்திக்கலாம். நமக்கு வரக்கூடிய எமோஷன் வந்து செயலுக்கு உதவியான எமோஷனாக இருக்கலாம். கோபம் வரலாம், பயம் வரலாம், வருத்தம் வரலாம், ஏதோ ஒரு ஆவேசம் வரலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். செயலுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த எமோஷனையும் சரி பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது. அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே அது சுதந்திரமாக தான் இருக்குது. அதுவே பிரம்மமாக தான் இருக்குது. அதுவே கடவுளாகவும் இருக்குது, ஈஸ்வரனாகவும் இருக்குது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆன்மாவாகவும் இருக்குன்னு வச்சுக்கிடலாம், பரமான்மாவாக இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம எந்த பேர் நமக்கு திருப்திகரமாக இருக்கோ அந்த பேரை வச்சுக்கலாம். ஏன்னா அது வைக்கிற பேரெல்லாமே இந்த செகண்ட் பார்ட்டு தான் வச்சுக்கிறது. அந்த ஃபஸ்ட் பார்ட்டு வந்து தனக்கு எந்த பேரையுமே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து லிவிங்,
லிவிங் ரிவரா அது வாட்டுக்கு வந்து அது வாட்டு பிரவாகமா போயிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற பேர்ல நம்ம அதை வளர்க்குறதுக்கு வந்தோம். இதுல நம்ம அடுத்த கட்டத்துல நம்ம இது சம்பந்தமான கேள்வி பதில் டிஸ்கஷன் ஏதாவது வந்ததுன்னு சொன்னா நம்ம அதை கண்டிப்பா ஐயா இப்ப வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிற தலைப்புல பேசின தலைப்புல வந்து அது சம்பந்தமா ஐயா கிட்ட டிஸ்கஷன் கேள்விகள் வைத்துக் கொள்ளலாம். ஆல்ரெடி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. நந்தகுமார் ஃப்ரம் சேலம். ஐயா 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 பேசுங்க. பேசுங்க ஐயா. இது வந்து அந்த ஞானம் அகத்துல வேலையே இல்லைங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அது இருந்தாலும் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும். அதையும் இதுவும் ஒரு தாட்டு நினைச்சு விட்டுறலாம். பட் அப்ப அடிக்கடி அந்த விஷயம் தோணுது இங்க. அந்த அதுவே ஒரு வேலையா இருக்கிற மாதிரியே தோணுது. அந்த அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறதே ஒரு வேலையா இருக்கிற மாதிரி இருக்குது இங்க. அகத்துல வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படிதான் நீங்க யோசிச்சாதான கண்டுபிடிப்பீங்க. நம்ம இந்த செகண்ட் பார்ட் இன்டெலக்சுவல் பார்ட்டுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய வேலை இருக்குல்ல. ஆமாங்க. தானா முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான். நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க யோசிச்சா தான் முடிவுக்கு வர முடியும். ஒரு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க. ஆமாங்க. பிறகு அந்த முடிவு வந்துடும். அதாவது நீங்க ஒரு முடிவு ஏற்படாத எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு கான்சியஸ். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் கான்ஃபிளிக்ட் வரும். யோசிக்கிறதுனால கான்ஃபிளிக்ட் வராது. அப்படிங்களா? நீங்க முயற்சி பண்ணாதான். நீங்க இல்ல அடிக்கடி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஓகேங்க. நீங்க என்னதான் நடக்குது எப்படிதான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத வாட்ச் பண்ணி முடிவு பண்றதுங்கிறது வந்து அதனால அது ஒரு போராட்டம் கிடையாது. அது நீங்க பண்ணத்தான் செய்யணும். பண்ணி ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஓகே. அப்ப வந்து அந்த சும்மா பஸ்ல போகும்போதெல்லாம் இப்படிதான் ஏன் தோணுது? அந்த அகத்துல வேலையே இல்லை அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லதானுங்க. ரெண்டு பார்ட்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிடுங்க. ஒண்ணு வந்து அதுவா இயங்குதுங்கிறதையும் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. ஏங்குறதும் ரியல் பார்ட்டுங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்க. ஏங்குறது ஒரு நீங்க என்னதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ உங்களுக்கு அனுபவிக்கிற அனுபவம் வந்து எத்தனை விதமான அனுபவங்கள் இருக்கலாம். அவங்க சொல்ல போனான்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிடலங்கிற ஒரு வேதனையை கூட நீங்க ஒரு அனுபவமா அனுபவிக்கலாம். அந்த வேதனை அந்த அனுபவங்கள் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் தான், செகண்ட் பார்ட் கிடையாது. ஆமாங்க. அதுவுமே கூட உங்களுக்கு என்னென்னலாம் அனுபவம் ஆகுதோ நீங்க எதை எதெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் தான், செகண்ட் பார்ட். ஓகே. ஓகேங்க ஐயா. இப்பதான் வந்து இந்த ஞான விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஆன்மீக பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி புக் எல்லாம் சஜஸ்ட் பண்ணலாங்க? யாருக்கு? அதாவது இந்த ஆன்மீகம் பத்தி தெரியாதவங்க இதெல்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஞானத்தை கொடுக்கறதா இருந்தா எந்த புக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாங்க படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக? இல்லை அதை நீங்கள் என்ன இன்னொரு செஷனில் கேளுங்க, இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் விட்டுட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம். சரிங்க. ஓகேங்க ஐயா. இது ஒரு ஒரு இந்த ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஒரு 1 hour பக்கமாக டைம் கொஞ்சம் மிச்சமாக செலவாகுது. அகத்துல வேலையே இல்லைங்கும் போது நமக்கு அறியாமலே நிறைய விஷயங்கள் வருது. அது ஒரு 1 hour கழிச்சு கூட 1 hour கழிச்சு கூட அதை நீடிச்சுட்டு போகுது. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதுல இருந்து இறங்கிக்கிறேன். பட் ஒரு 1 hour அளவுக்கு கூட நமக்கு கான்சியஸ்னஸ் இல்லாத போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களையா? இல்ல நீங்க இறங்குறது ஏறுறதே வேண்டியது இல்லை. அது அதுவா நடக்குது. எல்லாமே வந்து இந்த எமோஷனல் பார்ட் வந்து அதுவாவே நடந்துகிட்டு இருக்காது. தான் ரியல் பார்ட் அது. ஓகேங்க. உதவியே தேவையில்லை. ஓகேங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு ரெண்டாவது பார்ட் என்னன்னு சொன்னா அது ஏதோ சரி பண்ணணும்னு சொல்லி இது சஃபர் பண்ணுது. இது சஃபரிங்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் நீங்க வந்து இந்த மாதிரி ஞானமோ ஆராய்ச்சியோ தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரியல் பார்ட். ரியல் பார்ட் அடையிறதுக்குங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரியல் பார்ட் தானே இருக்குது. ஓகே. அதுதான் கரெக்டான பார்ட். அதுதான் இறைவனே, அதுதான் பிரம்மமே, அதுதான் எடுத்துக்கணும். ஓகே. அதான் இது அகத்துல வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள்லாம் நினைக்க தோணிட்டே வந்துட்டே தான் இருக்கு. அதே திரும்ப வருது. அதையும் அப்படியே விட்டுறலாங்கிறீங்க? அப்படிதாங்க. நீங்க எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், எது வேணாலும் வந்துட்டு போட்டோங்கிறது தானே. அதை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது இல்ல. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களால டச் பண்ணவே முடியாது. அது வந்துட்டே தான் இருக்கும். சரிங்க. அது என்ன வந்தாலுமே அது சரியா தான் வருதுன்னு எடுத்து. ஓகேங்க. ஓகேங்க. நன்றிங்க. ஓகே நன்றி. நந்தகுமார் மீட் பண்றேன். பாஸ்கர் அரக்கோணம் உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன்.
ஐயா ரெண்டு கேள்வி இருக்குங்க ஐயா. ஐயா பிரஞான பிரம்மம் அப்படின்னு சொல்றோங்க ஐயா, இந்த பிரஞை அப்படின்னு சொல்றது இந்த நான் என்ற ஒரு உணர்வு, அதாவது எந்த அனுபவம் இல்லாம ஒரு உணர்வு, அந்த உணர்வு தான் பிரஞை அப்படின்றோம், அப்படிதானங்க ஐயா? அப்படி இல்லை, நீங்க எதையாவது ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னாலே ஏதோ உணர்வா ஃபீல் பண்ணாலும் அது பிரஜை தான். அது பிரஜைனாலே நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அது உணர்வு பூர்வமா உணர்வை தான் ஃபீல் பண்ண முடியும். ஜடப்பொருளுக்கு அந்த இது கிடையாது. பிரஜைனாலே உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபீல் பண்றதெல்லாம் பிரம்மம்னுட்டு அர்த்தம். ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையில இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான். ஓ சரிங்க ஐயா. இந்த பிரம்மம்ன்றது குணங்கள் அற்ற ஒரு இதுவா இருக்குங்க ஐயா, ஆனா அது நம்ம அதுதான் வந்து நமக்கு உணர்வா பிரவாகமா இருக்குதுன்றீங்க, அது எப்படிங்க ஐயா? இந்த குணங்கள்ங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த செகண்ட் பார்ட்ல தான் அதுக்கு குணத்தையே நீங்க அட்ரிபியூட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அது வேதனையா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கட்டும், அதுக்கு அங்க மீனிங்கே கிடையாது. அதுக்கு மீனிங்லே இல்லாதபடி வெறும் உணர்வா தான் வருது, வந்துட்டு மறைஞ்சிருது, அவ்வளவுதான். நீங்க அதை மறைஞ்ச பிறகுதான் நீங்க அதுக்கு மீனிங்கே கொண்டு வரீங்க, அர்த்தமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அது வேண்டியது வேண்டாது நல்லது கெட்டதுங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தமே நீங்க பிறகுதான் கொண்டு வரீங்க. அதனால அது அர்த்தம் இல்லாத இயக்கம். அது உணர்வுன்றது நான் சொல்றதுங்க, இந்த கோப உணர்வு கவலை உணர்வு அப்படி எல்லாம் வருதுங்க ஐயா. அந்த குணங்கள் இல்லாத அந்த பிரம்மம் தான் இந்த குணங்களோட இப்படி வருது. அப்படி குணங்கள் எப்படிங்க ஐயா? வேண்டாம், அப்படி எடுத்துக்கணும் வேண்டாம். நீங்க வந்து அந்த கோபமா இருக்கிறதும் பிரம்மம் தான், வருத்தமா இருக்கிறதும் பிரம்மம் தான், மகிழ்ச்சியா இருக்கிறதும் பிரம்மம் தான். அது இது எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இந்த செகண்ட் பார்ட்ல தான் அதுக்கு வந்து அது எலிமினேட் பண்றோம். இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அது மறைஞ்ச பிறகு அதை பத்தியே நம்ம டெஃபினிஷன் நம்ம கொடுக்குறோம். இந்த டெஃபினிஷன் கொடுக்கறதெல்லாம் செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டெஃபினிஷனே கிடையாது. அதனால அது வந்து அது அங்க வந்து அளவிட முடியாத தன்மையில தான் இருக்குது. அது அளவுக்கு அங்க எதுவுமே மெஷர்மெண்டே கிடையாது அங்க. அதே மாதிரி இந்த அனுபவம் இல்லாத ஒரு நிலைய நாம உணர முடியாது அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க வந்து அனுபவிச்சு அறியறதுங்கிற மாதிரின்னு சொல்லி சொன்னா, அதை செகண்ட் பார்ட்டால அதை அறிய அனுபவிச்சு அறிய முடியாதுங்கிற மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு அனுபவிச்ச அது அனுபவம் தானே. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறதே ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு கணமுமே நீங்க அனுபவத்தோட தான் அது இருக்கிறீங்க, அனுபவமா தான் வெளிப்படுது அது. ஆனா அது இன்னொருத்தர் வந்து செகண்ட் பார்ட் வந்து அதை அனுபவிக்கிறது இல்லை. செகண்ட் பார்ட் அனுபவிக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா அதன் அளவில் அது அனுபவம் இல்லை. அது அதன் அளவில் வந்து நம்ம எப்படி நம்ம சொல்றதுக்கு வந்து பிரஜைன்னு சொல்லும் பொழுது அனுபவத்தோட சேத்தனை சொல்ல முடியும். அனுபவமே இல்லைன்னு சொன்னா பிரஜையே இல்லைன்னு தானே ஆயிருது. அதனால அது அனுபவம்னு தான் சொல்லணும். அது அதன் அளவில் அது அனுபவம்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அது செகண்ட் பார்ட் ஆஸ்பெக்ட்ல தான் அது அனுபவம் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி அனுபவம் இல்லாத ஒரு அந்த மெடிடேஷன்ல ஒரு உச்ச நிலையில சமாதி நிலையில அனுபவம் இல்லாத ஒரு நிலைய மனம் லைக் நின்னும் போது அதுதான் தூய பிரஜ்ஞ நிலை அப்படின்னு. இல்லை அது வந்து கூட ஏதோ ஒரு வகையான நம்மளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க நிலைதான். அது நம்முடைய மனோ இயக்கத்தை சஸ்பெண்ட் பண்ற வேற ஒரு நிலைதான். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கணந்தோறும் இயங்குறது தான் உண்மையிலே பிரஜையா பிரஜானம் பிரம்மங்கிறதே நம்ம இயங்கிட்டு இருக்கிற நிலை. அது எங்கேயோ முடங்கி போய் தன்னை லாக் பண்ற நிலை இல்லை. அப்ப அந்த பிரம்ம நிலையை வந்து நமக்கு நம்ம உணர் நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு இது, அவ்வளவுதான். உணர் நிலைக்கு சொல்லாதுங்க, உணர் நிலையே பிரம்ம நிலை தான். சரிங்க, நல்லது, நன்றிங்க. ஓகே பாஸ்கர், நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். சுடரொளி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசலாம். அகம் பிரம்மாஸ்மி சம்பந்தப்பட்டதுங்க ஐயா. இருந்தாலும் அது வந்து வேற வாரம் வேற மாதிரி கேள்வி இருந்தா மன்னிச்சிருங்க. நான் கேக்குறது வந்து அந்த இறைநிலை தான் இந்த மாதிரி ஒரு நம்ம உணர்வுகள் வர்றதே இறைநிலை தான் நமக்கு உணர்வுகளா வருது வெளிப்படுது, அது அதுக்கு விடுதலை கொடுக்குன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த இறை நிலையோட பிரம்மம் இறைநிலைய அதனுடைய எண்ணம் தான் என்ன, அதனுடைய நோக்கம் தான் என்ன, அது நம்ம வந்து எப்பயாவது புரிஞ்சுக்க முடியுமாங்க ஐயா? எந்த நிலையிலையாவது இல்ல. இப்ப இதெல்லாமே வந்து நம்ம இந்த செகண்ட் பார்ட்ல கேட்க வேண்டிய கேள்விதான். செகண்ட் பார்ட்ல என்ன வேணாலும் கேட்கலாம், நீங்க கேட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது இப்படி எல்லாம் செயல்படுது, அதனுடைய நோக்கம் என்னன்னு கூட கேட்கலாம். இப்ப நமக்கு வந்து
ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வாழ்கிறதுனால நமக்கருடைய எமோஷன் கூட நம்முடைய சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதாவது வரலாம். அதனால் அந்த மாதிரி நம்முடைய இதுபடி கூட நம்ம அந்த செகண்ட் பார்ட்டுக்கு அந்த இன்டலெக்சுவல் பார்ட்டுக்கு கேட்குறதுக்கு ரைட் இருக்குது, கேட்கலாம். அந்த அந்த வரக்கூடிய எமோஷனால் வரக்கூடிய ஒரு எஃபெக்டை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கோபம் வந்துன்னா கோபத்தை பயன்படுத்திக்கலாம், பயம் வந்தால் பயத்தை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். சரிங்க, நம்ம இந்த அந்த பரிணாம வளர்ச்சியில வந்து அந்த மனித நிலைக்கு அடுத்த நிலை என்னங்க ஐயா? பரிணாம வளர்ச்சியில வந்து அந்த பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி அடையுது, ஏன் மனிதனுக்கு அடுத்தது என்னங்க ஐயா? இல்லை அது நாம சொல்ல முடியலல்ல, ஏன்னா இது வந்து போயிட்டு இருக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எங்க அடுத்த கட்டத்துக்கு எங்க போகுங்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் ஐயா. நீங்க சொல்ற கேட்க வேண்டியதுதான் ஐயா. ஐயா நீங்க உங்க அதுதாங்க ஐயா உங்கள்ட்ட கேட்கறேன், அது அதுதான் உங்கள்ட்ட கேட்கறேன், உங்கள்ட்ட கேட்கறது அதனால தாங்க ஐயா. இல்லை இப்போ நாம அந்த பிரம்மாம்னிட்டு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி ரொம்ப மெட்டாஃபிசிக்ஸுக்கெல்லாம் போயிட்டோன்னுட்டு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து லைஃப்பை நம்ம எப்படி மீட் பண்ணுறது, நம்முடைய ப்ராப்ளத்தை எப்படி மீட் பண்ணுறதுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் எடுத்துக்கிடுங்க. ரொம்ப நம்ம அதில் உள்ள ஒரு பாரம்பரியமான கருத்துக்கள், உலகத்துக்கு முன்னால் என்ன தோன்றிச்சது, இது எங்கே போகுதுங்கிற மாதிரிலாம் நம்ம போனோம்னு சொன்னால் அதுக்கு முடிவில்லாமல் போயிட்டுருப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம இந்த டாக்கினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், இப்போ நம்ம செய்கிறதுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு மெயின். மற்றதெல்லாம் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. அது உண்மையிலே எனக்கும் தெரியாது, அது எனக்கு தெரியாத என்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஐயா வந்து எதை தெரிந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் சொல்றாங்க ஐயா ஞானி. அது அதுதானாலதான் கேட்கறேன், எதை தெரிஞ்சுக்கலாம், அது அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே ஐயா. இல்லப்பா இப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா வேற ஒண்ணும் இல்லையா? அதாவது அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் பார்ட்டை சரி பண்றதுக்கு உங்களுக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து நம்ம ஞானம்னு சொல்றோம், அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒண்ணு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் இணைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையே நல்லா மாறிடுது. அதுதான் நீங்க தெரிய வேண்டிய ஒண்ணு, அதுதான். அதை தெரிஞ்சு அது தவிர வேற எது தெரிஞ்சாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரயோஜனப்படும். சரிங்க, நான் எல்லா நூல்லையும் படிச்சிருக்கீங்க, தொடர்ந்து படிக்கிறீங்க, நன்றிங்க. ஓகே, மியூட் பண்றேன் சுடரலையும் உங்களை. ஜோஷுவா ட்ரிச்சி உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா? ஆ நல்லா இருக்கேன் ஐயா. இது இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாவே எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. என்னன்னா இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு அர்த்தமற்ற இடத்தில் ஒரு அர்த்தமற்ற வாழ்வை வாழ்றது மாதிரி ஒரு சிந்தனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு அவதார புருஷர்கள் வந்துட்டாங்க, எவ்வளவு புரட்சியாளர்கள் வந்துட்டாங்க, ஆனாலும் சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். என்ன முன்னேற்றம் அடைஞ்சது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்துட்டு டெக்னாலஜி முன்னேற்றம் அடைஞ்சது, ஆனா மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் மாதிரியே தெரியலங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்குது, இதை வந்துட்டு அன்சால்வபிள், அது எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் எத்தனை யுகம் வந்தாலும் அன்சால்வபிளா தான் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இது வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் இல்லை, இங்க வாழ்ந்து என்னத்த பண்ண போறோம் அப்படிங்கிற இந்த ஒரு தாட் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்குங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலங்க. இல்ல அதான் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்க திரும்பணுங்கிறத இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நீங்களும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. 5 வயசு வரைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? 5 வயசு வரைக்கும் நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் தானே பிரச்சனையை ஆரம்பிக்குது. அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். இப்போ நம்மளோட அது போகல, நம்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்டே எமோஷனல் பார்ட்டே இன்னோசன்ட்டாக தான் இருக்குது. அந்த இன்னோசன்ஸை நீங்கள் அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் போகும். உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து நீங்கள் எஸ்டிமேட் பண்ணாதுங்க, நல்லது கெட்டதுன்னு சொல்லி நீங்கள் ஒன்று கிளாஸிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும். அதனால் சொல்லப்போனால் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுடைய எமோஷனல் பார்ட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதும், உங்களுடைய எமோஷன்ஸ் வரக்கூடியதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களுடைய இன்டலெக்சுவல் பார்ட்டும் நல்லாயிருக்கும், எமோஷனல் பார்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே ஓகேங்க. அடுத்தது வந்து என்னங்கண்ணா, இப்போ நீங்க ஒரே விஷயத்தான் சொல்றீங்க, இதை நீங்க பேஷனேட்டா பண்றீங்களா இல்ல பேஷனேட் இல்லாம பண்றீங்களா? ஏன்னா ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது எனக்கு தெரியலங்கய்யா.
அது மனநிலை சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடுறோம். அப்புறம் அதுக்கு கேள்வி கேட்கறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா, ஆனாலும் அவங்க கேள்விகள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் அனலைஸ் பண்றோம். பண்றதுனால கொஞ்சம் வேற வேற வடிவத்துல சொல்ல வேண்டியது வருது. அது இந்த பற்றற்ற நிலைமையில செய்தீங்களா ஐயா? அது எப்படி இல்ல ஒரு பற்றோட இருந்து செய்யணும் அப்படின்ட்டு? இல்ல, பற்றோட இருந்து செயல்படுறது நீட்டு பற்று இல்லாம செயல்படணுங்கிறதெல்லாம் நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷனை நம்ம இது பண்ணி தானாகவே வரோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு பொறுமையாக தான் செஞ்சாகணும்னு சொன்னால், அதை வேலை செய்யணுன்ற ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக செஞ்சு தான் அதை சாதிக்க முடியும். ஆவேசமாக செஞ்சீங்கன்னு சொன்னால் வேலைகளெல்லாம் கெட்டுக்கூட போயிடும். அதனால் எந்த வேலை எப்படி செய்யணுங்கிறதுல மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கணும். ஒரு மற்றபடி அதனால நமக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சொல்லி பொறுமையோடு செயல்படணும்னு சொல்லி எமோஷனை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்ன செயலை செய்யணும்னுட்டு மட்டும் முடிவு பண்ணால் போதும், ரிசல்ட்டை வச்சு உங்களுடைய செயலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். சரிங்க, கடைசியாங்க, இந்த தளத்தில் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேங்க. ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் வந்துட்டு பவன் கட்டினதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆணுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருந்தது ரேண்டமா. அப்போ உங்கள்கிட்ட கேட்டதுக்கு வந்து அதை பத்தி தெரியாது, ஜியோமணி சாருக்கும் சரவணன் சாருக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்க. அது எப்படி இதுன்னா, அதுல வந்து உங்களுக்கு பற்று பவன் மேல வந்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்குது, இதை நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உங்களுக்கு மேலோங்குதுங்களாயா? சரி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறத அதை இயல்பா எடுத்துக்கிறீங்களாயா? இல்லை, அதாவது பொதுவாக வந்து வரவு செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறதுனால நாம் அதை அவங்கள்ட்ட வந்து இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே அவங்க நம்ம எதிர்பார்க்கறதோட நல்லாவே பண்ணுறாங்க. எதிர்பார்க்கறதோட நல்லாவே பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கீங்க. அதனால இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்ம நீங்கள் சொன்னனால எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. சரி, என்ன அது ஒருவேளை சப்போஸ் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது வந்தது போகுதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டிய வேலைகளும் நமக்கு அது ஒரு கடமையை எடுத்து செய்யத்தான் செய்யணும். ஆனால் யாருமே அப்படி அந்த மாதிரி ஒரு யாருமே டிமாண்ட் பண்ண மாதிரி என்னுடைய நாலேஜுக்கு வரல. அதனால் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அப்படி கொஞ்சம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது எல்லாத்தையுமே. ஏன்னா வேறையும் சரி, இப்போ நமக்கு சென்னையிலையுமே கூட ஒரு இதை ஒன்று ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க கடன்லேயே போகிறது சரியில்லை இல்லையா. நம்ம வந்து கான்ட்ரிபியூஷனில் பண்ணுறது வேறு, கடனில் பண்ணுறது வேறு. அதனால் கான்ட்ரிபியூஷனில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாங்கிற மாதிரி அப்படி இதை நம்ம செட்டில் பண்ணிவிட்டு சென்னையிலையுமே இன்னும் நிறையா பேர் வந்து சென்னையில் உள்ளவங்க நிறையா நமக்கு அங்கே தேவைப்படுது. நாமும் அங்கே கொஞ்சம் இருந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாமளும் கொஞ்சம் கைட் பண்ணலாம், அவங்கள கூட ஜீவமணி சரணம் கூட நீ கைட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இதுல உணர்வு நிலைகள் ஏற்றம் இறக்கம் வருங்க ஐயா எல்லாத்துக்குமே. அது ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு தான் பண்ண முடியுதுங்களா ஐயா? இல்ல, அது வந்து பொருளாதாரத்துல வந்து நம்ம வந்து ஏற்ற இறக்கம் வந்தாலும் கூட நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணணும். சைக்கலாஜிக்கலா மட்டும் ஏற்ற இறக்கம்ங்கிறது அது தானாவே சமநிலை ஆயிரும், நாம சமநிலைப்படுத்த வேண்டியதில்லை. சரிங்க, சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி ஜோஷுவா. உங்களை நான் மியூட் பண்றேன். நந்தினி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. இப்ப வந்துட்டு நம்ம அகத்துல வர்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம விட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் புரியுது. நம்ம விட்டுறோம், கேக்குதுங்களா? அகத்துல வர்ற உணர்வுகளை வந்து நம்ம விட்டணுங்கிற மாதிரி. சோ அது நமக்கு புரியுது, அது நம்ம அந்த தாட்ஸ் வந்து நம்ம விட்டுறோம். ஆனா சில சமயம் நம்ம அதை விட்டாலுமே அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹாஃப் அ செகண்ட்ல அந்த தாட் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அப்படியே ஜஸ்ட் பாசிங் ரோட் மாதிரி அது போயிடுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த தாட்டே வருது. அந்த மாதிரி ஒரு சம் சர்டன் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ அது எவ்வளவு தடவை அப்படி வந்தாலுமே நம்ம அப்படியே விட்டுடலாமா? சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த தாட் கண்டுக்காம விடுறப்ப அந்த எண்ணங்கள் வந்து அந்த தாட்ஸ் வந்து நல்ல தாட்ஸா இருந்தா இல்ல நல்ல தாட்ஸ் கெட்ட தாட்ஸ்ங்கிறதே பிரிக்க கூடாதுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். பட் சம்டைம்ஸ் அது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மோசமான எண்ணமா இருந்ததுன்னா
அப்ப வந்து நமக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து குற்ற உணர்ச்சி வந்து கொடுக்குது. இந்த மாதிரி தாட் வந்தது, நீ அதை கண்டுக்கவே இல்லை, அப்ப நிஜமாவே நீ அந்த தாட் அக்செப்ட் பண்றியா, நம்ம கேரக்டர் அப்படிதானாங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. எல்லாத்தையுமே நம்ம விட்டணும்னு தான் சொல்றோம். இருந்தாலும் அது நம்ம ப்ராக்டிக்கலா பண்றப்ப கொஞ்சம் அந்த கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும், கொஞ்சம் சம்டைம்ஸ் அந்த ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் இருந்துகிட்டே இருக்கு. அதாவதுமா நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களே அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே விளங்கிடும். அதாவது சொன்னா அது அது போக்குல இயங்குறது, நமக்கு அங்க ஒண்ணுமே வேலை இல்லை, நமக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லாம ஏதாவது கூட வரும். அதுக்கு நம்ம வர்றதெல்லாம் கரெக்டா தேவையானது மட்டும்தான் நமக்கு எமோஷனா வரும், தாட்டா வரும்னுட்டு அர்த்தமே இல்லை. அது ஏதோ சூழ்நிலையில ஏதோ ஒன்று வருது, வந்தது எல்லாமே அது இயற்கை இறைவனே அம்சமா இறைவனே வெளிப்படுத்துறாங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு அதை ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான், அதுல தப்பே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க தப்பே கண்டுபிடிக்க கூடாது, அது இயற்கை இறைவனிட்டு எடுத்துக்கோங்க. புறத்துல மட்டும் நம்ம சரியான செயல்கள் என்ன செய்யணும்ங்கறத மட்டும் நீங்க நிதானம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட யோசித்து நீங்க செயல்படுறதுக்கு தேவைப்பட்டனா உங்க தாட்டுகள் ஒரு தானா வரக்கூடிய தாட்டையோ தானா வரக்கூடிய எமோஷனையோ புறத்துக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. புறத்துக்கு தேவை இல்லைன்னா புறத்துலதான் நீங்க வந்து ஒழுக்கங்கள் இருக்கணும், நல்லதை செய்யணும், தப்பானதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் இதுகள் எல்லாமே புறத்துக்கு, உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒழுங்குங்கிறதெல்லாம் புறத்துக்கு தான், அகத்துக்கு ஒழுங்குங்கிறதே தேவையில்லை, ஒழுங்குங்கிறதே உங்களுக்கு தவறான ஒன்று. அதனால சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல அந்த எமோஷனல் பார்ட்ல ஒழுங்குங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது, ஒழுங்குங்கிறது தான் தப்பானது. அது நம்ம அது ஒழுங்கா ஒழுங்குங்கிற இது நம்ம கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணனாதான் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதான் நீங்க முயற்சி பண்றதுங்கிறதே வேலை தான், செகண்ட் பார்ட்னுடைய வேலை வந்து தான் முயற்சி பண்றது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல முயற்சியே கிடையாது, செகண்ட் பார்ட்ல தான் முயற்சி பண்ணுது. செகண்ட் பார்ட்ல உள்ளதுமே எங்க முயற்சி பண்ணலாம்னா புற வேலைக்காக முயற்சி பண்ணலாம், அகத்தை சீரமைக்கிறது. அக எனக்கு இந்த உணர்ச்சி வரலாமா, இந்த கோபம் வரலாமா, இந்த பயம் வரலாமான்னு சொல்லி அகத்தை சீரமைக்கிற வேலையே அதுக்கு கிடையாது. அதனால தப்பான வேலையில நீங்க இறங்க வேண்டாம், சரியான வேலைகள்ல இறங்கிடுங்க. சரிங்க ஐயா. நன்றி. வாங்க பேசுங்க ஜி. நமஸ்தே ஜி. நமஸ்தே, பேசுங்க ஐயா. கிட்ட பேசுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. எனக்கு எனக்கு ரெண்டு விதமான டவுட் ஐயா. அதாவது இப்ப இந்த சூட்சும ஸ்தூல சரீரத்துல ஜி ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அகத்துல ரெக்கார்டிங் இருக்கு, புறத்துல ரெக்கார்டு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ரெக்கார்டு இல்லாதனால அகத்துல அகத்தையே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா? நீங்க வந்து அகத்துல வந்து நம்ம வந்து எமோஷனல் பார்ட், இன்டெலக்சுவல் பார்ட்னு சொல்றோம்ல, இன்டெலக்சுவல் பார்ட்ல தான் ரெக்கார்டிங் வருது. மெமரி எல்லாமே, மெமரி ரெக்கார்டிங் அது இதெல்லாமே அந்த இன்டெலக்சுவல் பார்ட்ல தான் வருது. சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்முடைய கேரக்டர் இயல்புங்கிறதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு, அது எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு எமோஷனலா வெளிப்படுது. ஆமா, அது எமோஷனல் வேற, எமோஷனலா வந்ததுனாலே அது வந்து எமோஷனல் பார்ட்ங்கிற மாதிரி உள்ள பகுதி அது வந்து தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அங்க ரெக்கார்டு கிடையாது. சரி சரிங்கய்யா. இப்ப நான் தான் பிரம்மாண்டன் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரம்மாண்டன்ங்கிறப்ப அகத்திலையும் புறத்திலையும் என்ன நடந்தா என்ன, நான் ஏன் கவலைப்படணும்? அதாவது நீங்க வேற மாதிரி பிரம்மம்னு புரியறதுங்கிறது வந்து வேற, நீங்க ஏதோ ஒண்ணு எடுக்கிறீங்க. இல்ல, அறிவுபூர்வமா தான், எனக்கு உணர்ச்சி பூர்வமா வரல. அறிவுபூர்வமாவே கூட அந்த எமோஷனல் பார்ட்ட மட்டும் தான் நீங்க பிரம்மம்னு எடுக்க முடியும். இந்த இன்டெலெக்சுவல் பார்ட்ட நீங்க பிரம்மம்னு எடுக்க முடியாது, வெளியே உள்ள வேலைகள் எல்லாம் பிரம்மம்னு எடுக்க முடியாது.
அதெல்லாம் வந்து அதெல்லாம் பிரம்மம் கிடையாது. எது எது பிரம்மம் சொல்லுங்க, புரியல எனக்கு. புரியல, வெளியே உள்ள வேலைகள்லாம் பிரம்மம் இல்லை, நீங்க பார்க்கக்கூடிய உலகம் எல்லாம் பிரம்மம் கிடையாது. அதுல எல்லாம் உங்களுக்கு செயல்படுறதுக்கு உள்ள ஸ்கோப் இருக்கு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு செயல்படுறதுக்கான ஸ்கோப் இருக்கோ அதெல்லாம் பிரம்மம்னு எடுக்கக்கூடாது. நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு, உங்களுக்கு உணவு உடல் ரீதியாவோ மனசு ரீதியாவோ நீங்க உணவு ஒவ்வொரு கடந்தோரும் இதே உணர்வு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, உணர்ச்சி வருது பாத்தீங்கன்னா, அந்த உணர்ச்சியை தான் பிரம்மமே எடுத்துக்கணும். இந்த பிரஜையைத்தான் பிரம்மமே எடுத்துக்கிட முடிய, இந்த மாதிரி மெட்டீரியல் வேர்ல்ட் எல்லாம் பிரம்மம் எடுத்துக்கூடாது. சரி, நன்றிங்கய்யா. ஓகே, தேங்க்யூ. ரங்கநாதன், நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா, ரெண்டு கேள்வியை வந்து இதுல ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். இது வந்து பேஸ்புக்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோழவீர வளஞ்சியன் அப்படிங்கிற பேருக்கு, ஆம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்ந்த பின் உடலின் மாற்றங்கள் என்ன ஐயா அப்படின்னு கேட்காரு. மாற்றங்கள் கூட ஏற்படலாம், நல்ல மாற்றங்கள் கூட ஏற்படலாம். உங்களுடைய உடல் நோய்கள் கூட குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல விதமான இதுகள் வாய்ப்பு இருக்கு. எல்லா இது வந்து நம்ம, ஆனால் என்னன்னு சொன்னா, இந்த எதிர்பார்ப்புலாம் எங்க இருக்குன்னு சொன்னா, அந்த பிரம்மத்திட்ட அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்முடைய வந்து இன்டலெக்சுவல் மைண்ட் கிட்ட தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப இன்டலெக்சுவல் மைண்ட் எதிர்பார்க்க எதிர்பார்க்க அந்த பிரம்மத்தினுடைய செயல்பாடு கொஞ்சம் குறையத்தான் செய்யும் அது. அதனால நல்ல மாற்றங்கள் நீங்க வந்து பிரம்மத்துக்கு நீங்க சுதந்திரமா விட விட அது நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம். அப்புறம் ஐயா இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது இதுக்கு சம்பந்தப்பட்டதா ஸ்ட்ரைட்டா தெரியல. அதாவது, ஐயா வணக்கம், எது கவலை எது துயரம், இது கேள்வி. அதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, நம்ம கவலையையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, துயரத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு பெயின், சைக்கலாஜிக்கல் பெயினை நம்ம கவலைன்னு சொல்லலாம், துயரன்னு சொல்லலாம். ரெண்டையும் நீங்கள் வேறு வேறன்னு நினச்சி கிளாஸிஃபை பண்ணோன்னா ரெண்டுமே ஒன்றுன்னு எடுத்தே பண்ணுங்கள். ஒரு சைக்கலாஜிக்கல் பெயினை தான் நம்ம வந்து துயரம் கவலைன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்தா நடக்கலை, அல்லது நம்ம எதையோ ஒன்று நம்மளை விட்டு இழந்து போயிடுறோம், ஒரு இழப்பு ஏற்படுது, அதெல்லாம் நமக்கு ஒரு பெயினை, மன ரீதியான ஒரு பெயினை கொடுக்குது. அதை நம்ம கவலைன்னு எடுத்துக்கலாம், துயரன்னு எடுத்துக்கலாம். சதாசிவம் ஆஸ்திரேலியா, ஐயா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிரம்மம் வந்து, பிரம்மத்தை, பிரம்மம் வந்து எங்களை வழிகாட்டுதண்டு எடுக்கலாமா? பிரம்ம வழிகாட்டுறதுக்கு அதுக்கு அறிவே கிடையாது. அதுக்கு அறிவு இல்லாதது நமக்கு எப்படி வழிகாட்டும்? நாம என்னன்னு சொன்னா, வழிகாட்டுதலுக்கு எடுக்கணும்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்ம இன்டலெக்ட் வந்து நமக்கு வரக்கூடிய எமோஷனை நம்ம பயன்படுத்திக்கிறத அப்படி ஒரு வழி நடத்துதுன்னு சொல்லிக்கிடலாம். பிரம்மத்தோடுதான் இணைஞ்சு செயல்பட வேணும் என்று சொல்லுவீங்க? அதான், பிரம்மத்தோட இணைஞ்சுதான் செயல்படணும். இணைஞ்சு செயல்படணும் சொன்னா, பிரம்மத்தோட இணைகிறதுன்னு சொன்னா பிரம்மத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறதான் பிரம்மத்தோட இணைகிறது. உண்மையிலே நான் வாழ்றேன் நம்ம சொல்றோம், உண்மையிலே எங்க பிரம்மம் தான் வாழுது, இறைவன் தான் வாழ்றான். ஆனா நம்முடைய இன்டலெக்சுவல் பார்ட் வந்து நான் வாழ்றேன்னு சொல்லி அந்த அதனுடைய கிரெடிட் எல்லாம் இது எடுத்துக்கிட்டு நம்மள ஒரு தனி நபராகவே மாத்திக்கிடுது. அப்படித்தான் நாங்கள் வாழ வேணும். இல்ல, நாம வாழணும்னு நினைச்சாலே அது இன்டலெக்சுவல் பார்ட்டினுடைய வேலையாயிரும். அதனால உண்மையிலே வாழ்க்கை அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இயற்கையிலேயே அந்த பிரம்மம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு, நாம வாழணும்னுட்டு வாழல, அதுதான் நடக்குது அது. நன்றி. ஓகே ஓகே, நன்றி சதாசிவம் ஐயா, மீட் பண்றேன். ஐயா ராதாகிருஷ்ணா, அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா ரெண்டு ரெண்டு கேள்வி இருக்கு, இந்த ரெண்டு கேள்வி மட்டும் வச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு முடிச்சிருவோம். சரி ஐயா, சுருக்கமா முடிச்சிடறேன். ஐயா ஐயா, இப்ப நம்ம வந்து பிரம்மம் பிரவாகமா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு விடணும், அது விடணும் இல்ல, அதுவா போய்கிட்டுதான் இருக்குது.
இந்த பட்சத்துல வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு சிந்தனை வருது, முக்கியமான வேலைய வந்து தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி இருக்குல்லையா? நம்ம எல்லா சிந்தனையும் பிரபாகமா விடுறப்ப ஒரு ஒரு சில சமயத்துல முக்கியமான ஒரு ஐடியா வருதுன்னு வைங்களேன், அதையும் தவற விட வாய்ப்பு இருக்கா? இப்ப இதெல்லாமே செகண்ட் பார்ட்ல அந்த பிரம்மத்தினுடைய பார்ட்ல கிடையாதுல்ல. சரி சரி, பிரம்மத்துல எல்லாம் தோன்றி மறையுது, அங்க நீங்க விடுறதுக்கோ உற்பத்தி பண்றதுக்கோ உங்களுக்கு ஸ்கோப்பே இல்லையா? அதனால நீங்க அதுல இருந்து வர்றத நீங்க பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதாங்கிறதெல்லாம் அந்த செகண்ட் பார்ட்ல நடக்குது. செகண்ட் பார்ட்ல நீங்க விட வேண்டியதை விட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா தப்பு தான். ஆமா, அது அதுதான் செகண்ட் பார்ட்ல உள்ள பிசினஸ். அது அது இன்னைக்கு கிடையாது ஐயா அந்த செஷன். இல்ல இல்ல, என்ன கேள்வி என்னன்னா, புறத்துல வந்து நம்ம அகத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் இருக்கோம், கரெக்ட். புற வேலைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை வருது, அதையும் விடுற தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா? இல்ல, அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல எல்லாமே வந்துட்டு போயிட்டே இருக்கு. அது விடுறது கிரியேட் பண்றதுங்கிற வேலையே நமக்கு கிடையாது. அது வந்ததை நம்ம செகண்ட் பார்ட் தான் ரெகனைஸ் பண்ணுது. ரெகனைஸ் பண்ணுறத சில நேரங்களில் ரீடைன் பண்ணி எது எவனோ பண்ணனா பண்ணலாம், ரீடைன் பண்ணாமல் விடணும்னா விட்டுடலாம். அது செகண்ட் பார்ட்டில் உள்ள மேட்டர். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ளதில் நீங்கள் கிரியேட் பண்ணவும் முடியாது விடவும் முடியாது. அதுவாக நடக்கு, அதுவாக நடக்கிற வேலையில் உங்களுக்கு என்ன வேலை? சரி 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 சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஹாப்பி கிருஷ்ணா, அன்மியூட் பண்றேன். லோகநாதன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க ஐயாட்ட. வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு ஒண்ணும் வேலை இல்லை, செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம அதுல எது தேவையோ அதை எடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து, அது எடுத்து பண்ணும் போது ஒரு அதனுடைய விளைவுகள் தான் நம்ம விதியா மாறுதுங்களா? வச்சுக்கிடலாம். ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஐயா, ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்கையா, இங்க சாட்ல கேட்டிருக்காங்க, இந்த ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஃப்ரம் பாலு கேட்டிருக்காங்க, பிரஜை என்பது கான்சியஸ்னஸ் என்பதும் ஒன்று தானா ஐயா? சொல்லலாம், பட் இருந்தாலும் பிரஜைக்கு வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதான் ஒரு பேசிக்காக உள்ளது. கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதோ ஒரு வகையாக நம்ம உணர்றோம், இந்த உணர்வுக்கும் ஆதாரமாக உள்ள ஒரு அம்சம், ஒரு ஒரு ஃபீலிங் கெப்பாசிட்டிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஷன். அது ஒரு வடிவத்தை தாங்கும்போது அது கான்சியஸ்னஸ், வடிவத்தை தாங்காமலும் அது இருக்குது, வடிவத்தை தாங்கியும் இருக்குது. வடிவத்தை தாங்காமல் இருக்கிறத வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், வடிவத்தை தாங்கும்போது கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு அம்சம்னுட்டு எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துட்டாலும் சொல்லலாம். சரிங்க, ஸோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாம். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஃபேஸ்புக்